நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் ஒரு வித்தியாசமான ஒரு ஃபர்டிலைசரை பார்க்க போகிறோம். இந்த ஃபர்டிலைசரை வந்து பார்த்திங்கன்னா பூக்கள்லேருந்து தயாரித்த ஒரு ஃபர்டிலைசர் தான். ரொம்ப ஒரு இஃபெக்டிவான ஒரு ஃபர்டிலைசர் அப்படின்னு சொல்லலாம். பூக்காத செடின்னு நம்ம வீட்டில் நிறைய இருக்கும். சில செடிகள் வந்து அது ரோஜா செடியாக இருந்தாலும் சரி, மல்லிகைப்பூ செடியாக இருந்தாலும் சரி, பல மரங்களாக இருந்தாலும் சரி, பூக்கவே பூக்காது. சில மரங்களில் என்ன கொடுத்தாலும் பூக்காது. அந்த மாதிரியான ஒரு பல மரத்தை கூட இது வந்து பூக்க வைக்கும், ஸ்பெஷலி மாடி தோட்டத்தில். நம்ம வீட்டில் என்னெல்லாம் பழமரம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழ மரம் இருக்குது, கொய்யா மரம் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அத்திப்பழ மரம் இருக்குது. எலுமிச்சம்பழத்துலேயே 4-5 வெரைட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மல்பெரி இருக்குது, இன்னும் 2-3 கிரேப்ஸ் இருக்குது, இன்னும் 2-3 பழ மரங்கள் வந்து இருக்குது நம்ம வீட்டில். இது வந்து இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பூக்கும். ஆனால் சரியான நம்ம உரம் கொடுக்கல அப்படின்னா சுத்தமாக ஒரு மொட்டு கூட வைக்காது, ஒரு இலை கூட வைக்காது. இன்றைக்கி நம்ம கொடுக்குற இந்த உரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொட்டாசியம் இருக்குது, நிறைய பாஸ்பரஸ் இருக்குது, வேறு நல்லா வலுவாக்கி நிறைய நுண்ணூட்ட சத்துக்கள் நிறைய இருக்குது இதில். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பூக்களை வந்து பூக்க வைக்கும். அந்த பூக்கள் வந்து காயாகிறதுக்கும் இது வந்து உதவும். இது வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா புத்தா லெமன். இந்த தடவை தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு பூக்கள் வச்சுருக்கு. நான் போன தடவை காமிச்சப்போ துணுகுண்டு மொட்டாக இருந்தது. இப்போ பாருங்கள் எல்லாம் பெருசாக இருக்குது, எப்போ பூக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது என்ன உரம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. இந்த ஒரு உரத்தை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா 3 வகையாக வந்து நம்ம கொடுக்கலாம். மோரோட கலந்து 2-3 நாள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 20 மடங்கு தண்ணியோடு கலந்து வந்து கொடுக்கலாம். இன்னொன்று வந்து வெறுசாக தண்ணியில் மட்டும் நம்ம வந்து ஒரு 24 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து அந்த தண்ணியை கொடுக்கலாம். இல்லை என்ன மாதிரி சோம்பேறியாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஸ்பூனு அந்த ஒரு ஒரு செடியிலையும் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு வரலாம். எப்போ கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு சாயந்தரமாக ஒரு 5 மணிக்கு மேலே கொடுக்கலாம், இல்லை காலையில் வெள்ளனை சீக்கிரமாக வந்து நம்ம இதை கொடுத்துக்கிட்டு வரலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் ஒரு செடிக்கு கொடுத்தோம் அப்படின்னா போதுமானதாக இருக்கும். இதை வந்து நீங்கள் பூச்செடிகள் ரோஜா செடிக்கு கொடுக்கலாம், பூக்காத ரோஜா செடிக்கு கொடுக்கலாம், மல்லிகைப்பூ செடிக்கு கொடுக்கலாம். மல்லிகைப்பூ நல்ல இஃபெக்டிவாக இருந்தது. அதே மாதிரி முல்லைப்பூலையும் நான் கொடுத்தப்போ வந்து ரொம்ப ரொம்ப இஃபெக்டிவாக வந்து இது இருந்தது. ஸோ வந்து நான் எல்லாத்துக்குமே கொடுக்குறேன். எனக்கு வந்து டெய்லியுமே இப்போ எல்லாம் கிடைக்கிது. இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சீசனில் மட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். இப்போ வந்து எனக்கு அடிக்கடி கிடைக்கிது இது, அதனால் வந்து நான் இப்போது பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். இந்த மாதம் கிடைக்கும். இந்த மாதம் வந்து எனக்கு மார்ச் ஃபெப்ரவரியில் நிறைய கிடைக்கும். ஸோ அதே தான் உங்கள் ஊர்லேயும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வந்து பாருங்கள், இங்கே பாருங்கள் இந்த ரோஜா செடி எவ்வளோ அழகாக பூத்துருக்கு அப்படின்னு. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் பார்க்குறதுக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி சாயந்தரம் வீட்டுக்கு வெளியே ஒரு சின்ன ஒரு பேசேஜில் ஒரு சின்ன ஒரு 3 அடி 20x3 அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் மரங்கள் வச்சுருக்கேன். அப்புறம் தர்பூஷணி செடி வச்சுருக்கேன். அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக டெய்லி சாயந்தரம் போவேன். அப்போ தான் இந்த அந்த உரத்தை வந்து கலெக்ட் பண்ணி நான் எடுத்துகிட்டு வருவேன். எடுத்துகிட்டு வந்து மிக்சியில் போட்டு லைட்டாக பவுடர் பண்ணிவிட்டு குறை குறைன்னு ஆக்கிட்டு நான் வேலை எளிமையாக முடியணும் இல்லையா, அப்படியேவும் போடலாம் டைரெக்டாக, பட் அது வேலை செய்கிறது கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால் வந்து கொஞ்சமாக மிக்சியில் போட்டு குறை குறைன்னு அரைச்சிட்டு அதுலேருந்து கொண்டு வந்து கொடுப்பேன். வாங்க இப்போ நம்ம அந்த கார்டனுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். எப்படி இருக்குது பாருங்கள் இந்த கார்டன். இது வந்து எங்கள் வீட்டில் வெளியே வந்து ஒரு மாதுளம் பழம் மரம் இருக்குது. உங்களுக்கு தெரியும் நம்ம வீட்டில் நிறைய பறவைகள் வரும் அப்படின்னா அதுக்கு டெய்லி உணவு வைப்போம். அதனால் அது என்ன செய்யுதுங்க, இந்த மாதுளை மரத்து மேலே உட்காந்து கடிச்சு 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 கிருதிக்கு போட்டுருதுங்க, ஸ்பெஷலி இந்த கிளிகள். ஸோ அந்த பூக்கள் எல்லாம் தான் நான் வந்து இன்றைக்கி கலெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த உரத்தை நான் வந்து பல வருடங்களாக கொடுத்துட்ருக்கேன், அதனால் நீங்கள் நம்பி கொடுங்க. இந்த மார்ச் ஏப்ரலில் நீங்கள் கலெக்ட் பண்ணி கொஞ்சம் நிழலில் நல்லா காய வச்சு பவுட்ரை எடுத்து கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் அந்தளவுக்குலாம் நான் எடுத்து வைக்கிறது இல்லை, அப்படியே கூட யூஸ் பண்ணிடுவேன் நான். இது பாருங்கள் அணில் கடித்து போட்டு வச்சுருக்குது இந்த மாதுளம்பழத்தை. எங்களுக்கு ரேராக ஒரு 4 பழம் கிடைக்கும், 4 இல்லை 5 பழம் கிடைக்கும். ரோட்டில் போகிறவங்க பாதியை பறிச்சுட்டு போயிடுவாங்க, இந்த அணிலும் பறவைகளும் பாதியை சாப்பிட்ரும். இப்போது இந்த அந்த பூக்கள் இருந்தது இல்லையா மொட்டுக்கள், அதை வந்து நான் பவுடர் அதனால் மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணியிருக்கேன். பவுடர் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி எந்த செடியெலாம் உங்களுக்கு பூக்களையோ அது எல்லாத்துக்குமே கொடுங்க. இதில் நிறைய நுண்ணூட்டச்சத்துக்கள் வந்து நிறைய இருக்குது. ஸோ வந்து உங்கள் செடியை வந்து
சில நேரங்களில் நுண்ணூட்ட சத்துக்கள் இல்லாமல் தான் பூக்கள் பூக்காமல் இருக்கும். ஸ்பெஷலி சொன்னால் அயன் இல்லாமல் இருக்கும், இதில் வந்து நயகப்பட்ட அயன் இருக்குது, அதே மாதிரி கால்சியம் இல்லாமல் இருக்கும், அதனால் பூக்கள் வந்து கொட்டி போயிடும். அயன் இல்லாட்டினா மொட்டுக்களே வைக்காது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இந்த சல்ஃபரு போரான் இதெல்லாம் இல்லை அப்படின்னா அந்த பூக்கள் வந்து பெருசாகிறதோ இல்லை மகரந்த சேர்க்கை நடக்கிறதோ அதெல்லாம் இல்லாமல் போகும். அது எல்லாத்தையுமே இது சரி பண்ணி பூக்கிற பூவை எல்லாத்தையுமே காயாக வந்து மாற்றும். இந்த பதிவு நிச்சயமாக வந்து உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி பயனுள்ள பதிவாக இருந்தது அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ.